வெல்கம் டு கேரல்ஸ் குக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான மாங்காய் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். மாங்காய் எடுக்கிறது உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தி இருக்கிற மாங்காவாக இருந்தால் சின்ன சைஸ் மாங்காய் எடுத்தால் போதும். இது புளிப்பு கம்மியாக இருக்கிற மாங்காய்ன்றதுனால நான் ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காவை நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணி விட்டு அது கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்துட்டு இப்போ இது ஆறினதுக்கப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். மாங்காய் எல்லாமே நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதை நீங்கள் எப்படி கரண்டி வச்சு நீங்கள் எடுத்தாலே இந்த தோலி வந்து உங்களுக்கு தனியாக வந்துடும். அதோடய தோல்களை மட்டும் இப்போ நம்ம எடுத்துடலாம். மாங்காவோட தோல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. இப்போ கரண்டி வச்சே நீங்கள் இதை நல்லா கலந்து விட்டாலே போதும், உங்களுக்கு எல்லாமே நல்லா கலந்து வந்துடும். இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ரசத்துக்கு அரைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 முழு வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக மல்லி இலை. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மிளகு ஜீரகத்தை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு 1/2 அரைச்சா போதும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாமல் 1 சுத்து மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இது போல் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரசம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாயிட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ 2 வத்தல் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரசத்துக்காக அரைச்சி வச்சுருக்க மிளகு ஜீரகம் வெள்ளைப்பூடு வச்சு அரைச்சி வச்சுருக்க அந்த கலவையை இதில் சேர்த்துடலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூளும் அது கூடவே சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஆயிலில் ஃப்ரை ஆகுற மாதிரி வேணாம். இது லேசாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாங்காய் தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இதுலேயே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை லேசாக கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலேயே கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு நம்ம இதை சிம்லேயே வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா நுர வந்துட்டு லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்து ரசத்தை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான மாங்காய் ரசம் ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.